டேஸ்ட் தி டெய்லி. பரமக்குடி முன்னாள் எம்எல்ஏ முத்தையாவின் இல்ல திருமண விழாவில் பங்கேற்க சென்ற அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு சிவகங்கை மாவட்ட கழகம் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மானாமதுரை புதிய பேருந்து நிலையம் அருகே சிவகங்கை மாவட்ட கழகம் சார்பில் பொதுச் செயலாளருக்கு கழக நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூரில் வெல்டிங் இயந்திரம் மூலம் ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்து 14,50,000 ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஹொசூர் பாகலூர் தேசிய நெடுஞ்சாலை அருகே ஐடிபிஐ வங்கியின் ஏடிஎம் மையம் செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் ஏடிஎம் இயந்திரத்தை வெல்டிங் இயந்திரம் மூலம் உடைத்து 14,50,000 ரூபாயை மர்ம நபர்கள் கொள்ளையடித்துச் சென்றதாக வங்கி மேலாளர் புகார் அளித்துள்ளார். அதன் பேரில் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் போலீசார் விசாரித்து வருகின்றனர். கடந்த வாரம் ஆவலப்பள்ளி சாலை பகுதியில் உள்ள தனியார் ஏடிஎம் இயந்திரத்தையும் வெல்டிங் இயந்திரம் மூலம் உடைத்து மர்மநபர்கள் கொள்ளையடிக்க முயன்றது குறிப்பிடத்தக்கது. கேரளாவில் உள்ள சபரிமலை ஐயப்பன் கோயிலில் ஆடி மாத பூஜைகளுக்காக ஜூலை 15 கோயில் நடை திறக்கப்பட உள்ளது. நாள்தோறும் 70,000 முதல் 80,000 பக்தர்கள் வரை தரிசனம் செய்யும் வகையில் ஆன்லைன் முன்பதிவு தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. ஸ்பாட் புக்கிங் முறை ரத்து செய்யப்பட்டதால் பக்தர்கள் அனைவரும் ஆன்லைனில் முன்பதிவு செய்ய தீவிரம் காட்டி வருகின்றனர். வரும் ஜூலை 15 மாலை 5 மணிக்கு கோயில் நடை திறக்கப்பட்டு பூஜைகள் நடைபெற உள்ளன. 5 நாட்களில் 4,00,000 பக்தர்கள் வரை தரிசனம் செய்யக்கூடும் என்பதால் 3 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் போளூரில் போக்குவரத்து கழகத்தில் ஒரே தடத்தில் பணியாற்ற வேண்டுமென்றால் 10,000 ரூபாய் தோமுச நிர்வாகிகள் கேட்பதாகவும் பணி வழங்காமல் தொடர்ந்து புறக்கணிப்பதாகவும் ஓட்டுநர் புகார் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் போளூர் அரசு பணிமனையில் நடத்துனராக பணியாற்றி வரும் கிருஷ்ணமூர்த்தி என்பவர் அண்ணா தொழிற்சங்க நிர்வாகியாக உள்ளார். இந்த நிலையில் திமுகவின் தோமுச தொழிற்சங்கத்தில் உறுப்பினராக இணைத்து 1,000 ரூபாய் சந்தா பிடித்துள்ளனர். அதிமுகவை சேர்ந்த தமக்கு திமுக தொழிற்சங்கத்தில் சந்தா பிடிக்கக்கூடாது என அவர் எச்சரித்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த தோமுச நிர்வாகிகள் கிருஷ்ணமூர்த்திக்கு பணி வழங்காமல் காலம் தாழ்த்தி வந்ததாக கூறப்படுகிறது. நிரந்தர பணிக்கு 10,000 ரூபாய் பணம் கேட்பதாகவும் கிருஷ்ணமூர்த்தி தெரிவித்தார். இது தொடர்பாக மண்டல பொது மேலாளரிடம் புகார் தெரிவித்தும் அவர் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக செயல்படுவதாக கிருஷ்ணமூர்த்தி குறை கூறினார். போலீஸிங் வேணா பணம் கொடுக்கணும், 10,000 ரூபாய் கொடுக்கணும். பணம் 10,000 கொடுத்தாலும் 3 மாதம் தான் அதுக்கு வந்து வேல்யூவு. அதுக்கப்புறம் திரும்ப ரீசார்ஜ் பண்ணாதான் வந்து உனக்கு திரும்ப போலீஸிங் போடுவேன், இல்லைனா வந்து நீ ஸ்பேரில் வந்து பட்டுனுரு, உனக்கு சரி வர டியூட்டி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பழி வாங்குறாங்க. ஆந்திர மாநிலம் சித்தூரில் எஸ்பிஐ ஏடிஎம் இயந்திரங்களை கேஸ் கட்டர் இயந்திரத்தை கொண்டு உடைத்து 24,00,000 ரூபாயை கொள்ளையடித்து சென்ற வடமாநில கொள்ளையர்களை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். சித்தூர் மாவட்டம் குடிபாலாவில் எஸ்பிஐ வங்கியின் ஏடிஎம் மையம் உள்ளது. அங்கு அதிகாலை 3 மணியளவில் வந்த கொள்ளையர்கள் 2 ஏடிஎம் இயந்திரங்களை கேஸ் கட்டர் இயந்திரத்தை கொண்டு கட் செய்து ரூபாய் 24,00,000 கொள்ளையடித்து சென்றுள்ளனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த குடிபாலா போலீசார் தடயவியல் துறை நிபுணர்களின் உதவியுடன் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர்.